நாகர்கோவிலில் பெண்களுக்கு தொழிற்பயிற்சி வழங்குவதாக கூறி 5000 ரூபாய் வீதம் சுமார் 500 பெண்களிடம் மோசடி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த பட்டசாலி என்பதையில் பிரிய பாரத் ஏஜென்சி என்ற தொழிற்பயிற்சி மையம் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு திண்டுக்கல்லை சேர்ந்த ராஜேஷ் என்பவர் தொடங்கி நடத்தி வந்தார். இந்த பயிற்சி மையத்தில் கப்பு, சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, கரையான்ஸ், கலர் பென்சில், பத்தி உள்ளிட்டவைகளுக்கு பயிற்சி வழங்கி தொழில் தொடங்க ஏற்பாடு செய்வதாக கூறி ஆள் சேர்த்துள்ளார். இதில் குறிப்பாக நாகர்கோவில், வடசேரி, வடிவீஸ்வரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்களிடம் 5000 ரூபாய் வீதம் பெற்று பயிற்சி நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் திடீரென இன்று அந்த பயிற்சி மையமானது திறக்கப்படாமல் மூடப்பட்டிருந்தது. அப்போது அங்கு பணிக்கு வந்த பெண்கள் அலுவலகம் திறக்கப்படாமல் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் உரிமையாளர் ராஜேஷை தொடர்பு கொண்ட போது அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ராஜேஷ் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்து தலைமறைவான விஷயம் தெரிய வந்தது. இது பற்றி தகவல் அறிந்த பெண்கள் மற்றும் அவர்களது கணவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் பயிற்சி மையத்திற்கு முன் திரண்டனர். இது குறித்து பணியில் இருந்த பெண்களிடம் கேட்டபோது அவர்கள் தங்களுக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்றும், நாங்களும் ஏமாற்றப்பட்டோம், எங்களுக்கும் சம்பளம் தரவில்லை என்று தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் மோசடியில் ஈடுபட்ட ராஜேஷை கைது செய்ய வேண்டும், அவரிடம் பொதுமக்கள் கொடுத்த பணத்தை திரும்ப பெற காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினார்கள். இதில் சுமார் 50 லட்சம் ரூபாய் வரை மோசடி நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் செய்யப்பட்டது.